பெருங்காயம் அசஃபாய்டிடா. இது பார்த்திங்கன்னா இது ஒரு மசாலா பொருள், சுவையூட்டி தான், ஸ்பைஸ். இது வந்து நம்ம பாரசீகம், ஆப்கானிஸ்தான், துர்கனிஸ்தான் மற்றும் பஞ்சாப் எல்லா இடத்துலையும் நிறைய இந்த செடிகள் இருக்கும், பெருங்காய செடிகள் வளர்ந்துருக்கும். இந்த செடியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு வகை ஸ்பைஸ் தான் இது. இந்த ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுக்கக்கூடிய ரெசின், இந்த பெருங்காய செடியினுடைய வேர், இந்த இதுலேருந்து ஸ்டெம் ரூட்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய வேர்கள்லேருந்து எடுக்கக்கூடிய ரெசின்ஸ், அதுக்கு சில மருத்துவ குணங்கள் உண்டு. நம் தமிழர்கள், இந்தியர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக பெருங்காயத்தை வந்து தங்களுடைய உணவில் பயன்படுத்தி வந்திருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இது ஒரு சிறந்த ஒரு மனம், ஏற சாப்பாட்டுக்கு ஒரு நல்ல மனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். நல்ல ஒரு ஸ்மெல், அதனுடைய சல்ஃபர் அயான்ஸ் அந்த கண்டென்ட் வந்து ஒரு ஃபுட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மெல். ஸோ அந்த ஸ்மெல் தான் ஸ்டிமுலேட்ஸ். நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபுட் இன்டேக்கில், சாப்பாட்டில் முதலில் வந்து ஸ்மெல், அந்த ஸ்மெல் போன உடனே மேலே பிரெயினில் உள்ள அப்படைட் சென்டர் ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால தான் உணவுகளில் வந்து நல்ல மனம் இருந்தால் அந்த உணவுகள் பொதுவாக அதிகம் சாப்பிடுவதற்கு தோணும் அப்படிங்கிறது வந்து சயின்ஸ். ஸோ இது நல்ல மனம் ஊட்டி இதனுடைய சல்ஃபர் அயான்ஸ்னால், மற்றும் இதனுடைய ரெசின்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அதை பல மருத்துவ குணங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதனால் அதை சாப்பாட்டில் எடுத்துக்கொள்ளும்போது அது வந்து நல்ல ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் ஆக்ஷன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மசில் நல்ல கிராம்ஸ் இருந்தால் குறைவதனாலும், நல்ல டைஜஷன்ஸ் அதாவது உணவு செரிமானத்திற்கு அதிக பயன்படுவதாகும், மற்றும் நம்ம என்ன சொல்கிறது, ஆஸ்மா போன்ற ஒவ்வாமை நோய் உள்ளவர்களுக்கு வந்து நிறைய, இந்த காஃப் என்று சொல்லக்கூடிய இருமல் உள்ளவர்களுக்கு, இதெல்லாம் வந்து பெருங்காயத்தை வந்து நம்ம அந்த காலத்தில் நிறைய பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். அதை பார்க்கும்பொழுது இப்போவும் இது வந்து இந்த மாதிரி நோயாளிகளுக்கு நல்ல இருமல் மற்றும் வயிறு செரிமானம் இல்லாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் இல்லைன்னா காலில் அதிலேயே வழி வந்து கிராம்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு, இதெல்லாம் வந்து இது பயன்படுறதாகவும், இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தாலும் எல்லாருமே இதை எடுத்துக்கொள்வதனால பல நோய்கள்லேருந்து தங்களை காத்துக்கொள்ளலாம். அதனால் பெருங்காயம் நம் உணவை மணக்க வைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சுவையொட்டி.